நம்ம சமலா பக்கம் வரைக்கும் சார் சிவாச்சார் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் நீங்கள் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா சார் கிட்டத்தட்ட எத்தனை இயக்குநர்களை பார்த்து வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி முந்நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களும் நடிச்சிருக்காரு அப்படின்னா பல இயக்குனரை பார்த்துருப்பாரு அதே மாதிரி ஒவ்வொரு இயக்குநருக்கு ஏற்ற மாதிரியும் தந்த மாச்சி தான் ஒவ்வொரு படத்துலையுமே நடிச்சிருப்பார் ஆனால் சாரே ஒரு இயக்குனராக மாறி ஒரு நாடகத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சிவாஜ் சாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு சிவாஜ் சார் ஒரு நடிகராக இருந்து பல நல்ல விஷயங்கள பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒரு இயக்குநராக இருந்து ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்று பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் வந்து நடந்திருக்கு அதனால் நம்மளுடைய வீரர்களுக்காக கலை நிகழ்ச்சி நடத்தி அதில் வரக்கூடிய நிதியை தங்களுக்கு திரட்டி தரணும் அப்படின்னு சொல்லி சிவாச்சார்ட்ட தமிழக அரசு கேட்டுச்சான் சாரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லித்தாரு ஆனால் வெறுமனே ஆடல் பாடல் மட்டுமே நடத்தாமல் ஒரு நாடகம் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி சிவாச்சார வந்து நினச்சிருக்காரு இதனால் சித்ராலயா கோபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல நாடக கதை நீங்கள் எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி சிவச்சார் கேட்டிருக்காரு அதுக்கும் அவர் ஓகேன்னு சொல்லி அவர் கலோட்டா கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து எழுதி கொடுத்துருக்காரு அந்த கதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா சோம்பேறி இருக்கக்கூடிய ஒரு தந்தைக்கு நாலு மகள்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனமாக இந்த ஒரு தந்தையை வந்து இருக்காரு அதில் இரண்டாவது மகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை காதலிக்கிறாங்க ஸோ அதனால அந்த ஒரு காதலைனை அழைச்சி என் பொண்ணை உனக்கு கட்டித்தரணும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய என்னுடைய மூணு மகள்களுக்கும் நீ தான் மாப்பிள்ளை பார்த்து கலந்து பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்குறாரு அப்படி பண்ணால் மட்டும்தான் என் மகளோட உனக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தந்தை வந்து சொல்கிறாரு இப்படி கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி நகைச்சுவையாக தான் இந்த கதை வந்து போய்கிட்டுருக்கோம் இந்த ஒரு கதை சிவாஜ் சாருக்கு பிடிச்சி போச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாடகமாகவும் மாற்றினாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போதான் ஹைலைட்டே வருது இந்த ஒரு நாடகத்தை டைரக்ஷன் பண்ணது நம்மளுடைய சிவாஜ் சார் தான் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த கதாபாத்திரங்களை கொடுக்கணும் யார் யார் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி சிவாச்சார் தான் சொல்லியே கொடுத்துருக்காரு இப்போ இதில் பாருங்களேன் சிவாச்சார் படத்தில் நடித்து ஒரு மிகப்பெரிய நடிகரை நம்ம பார்த்துருக்கோம் அதனால் பல மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு ஆனால் தன்னுடைய நாடகத்தில் தானே இயக்கி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தமிழக அரசுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து அன்னைக்கு தேர்தலில் நடந்திருக்கு இப்போது இப்படி ஒரு நாடகத்தையே இயக்கிய சிவாச்சாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன்